वेलकम टू फुट मसाला पीसा के देवे ना पीसा सॉस ऐड करो इधर का आर पढ़ते तकाली पालो मून पेड़ पोड़े चिली क्रस्ट और टीस्पून उप्पू और टीस्पून एंटर टमाटर केचप पिला देना ना चिली सॉस को जो शुगर और टेबलस्पून से ऐड करो அதோட ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்து ப்ளெண்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2.5 டீஸ்பூன் ஈஸ்ட் ஒரு டீஸ்பூன் சுகரை 45 செல்சியஸ் டிகிரி ஹாட் வாட்டரில் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த தண்ணி வந்து 30 வினாடி விரலை வைக்கக்கூடியதாக இருக்கணும் மிச்சம் சூடாக இருக்கக்கூடாது மிச்சம் கோல்டாகவும் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சுக்கொள்ளுங்க இப்போ மாவில் உப்பு போட்டு அந்த 4 மீட் ஆகின ஈஸ்ட் மிக்சர் எடுத்து இதில் இட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கொள்ளணும் அந்த இதை மாதிரி பிசைஞ்சு இது இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு அந்த வைக்கிற கப் இந்த போன்லேயும் ஆயில் கொஞ்சம் தடவி மாவை வச்சு மூடி ஒரு 1 hour 15 minutes போல் வைங்க இது மாவு வந்து டபுள் ஆகும் டபுள் சைஸ் வந்தால் தான் இந்த பீஸா வந்து நல்லா வரும் இப்போ நாங்கள் பீஸா சாஸ் செய்துக்கொள்ளோம் அரைச்சி சாஸை போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில்லி போட்டுக்கொள்ளலாம் ஸ்பைசி தேவையாக இருந்தால் இந்த மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கான பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறணும் அப்போ தான் இந்த பீஸா மேலே போடுறதுக்கு நல்லா திக்காக இருக்கும் இப்போ வேற ஒரு சைடுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்கள் இப்போ டாப்பிங் செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணிக்கிறோம் பெல் பேப்பர்ஸ் நான் 2 கலர் எடுத்திருக்கேன் இதை வெட்டிட்டு இது தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா தெளிவாக விளங்கும் ஆலிவ் ஆயிலும் நான் எடுத்திருக்கேன் ஆலிவ் ஆயில் சாரி ஆலிவ் ஆயில் ஆலிவ்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக கட் பண்ணி அதுப்போ சீஸையும் கிரேட் பண்ணிக்கிறங்க இந்த பீஸா செய்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் டோவை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவு ஷேப்புக்கு எடுத்து இங்கே ஃபோக்கால் இப்படி கொஞ்சம் குத்திக்கொள்ளுங்க இல்லாட்டி உப்பி வந்துடும் ஹீட் பண்ணக்கூட இப்போ சாஸை பூசி நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் பரப்பி விட்டு பூசிக்கொள்ளுங்க இப்போ நீங்கள் அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறோங்க அவனை இப்போ தட்டுக்கு நீங்கள் ஆயில் போட்டு அந்த தட்டும் சூடாக இருக்கணும் இப்போ நீங்கள் பீஸா இந்த ரொட்டி எங்கே வச்சு இப்படிலாம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க டெவல் சிக்கன் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் பிறகு ஆலிவ் துண்டுங்க ஆலிவ் துண்டுகளை சேர்த்து அவனை வந்து நாங்கள் ப்ரீஹீட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இங்கே ட்ரேயில் ஆயில் கொஞ்சம் போட்டு இந்த டோவை வச்சு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணணும் கீழே மட்டும்தான் பேக் ஆகும்
அதை பிரேக் பண்ணி எடுத்த பிறகு 10 மினிட்ஸ் தான் பிரேக் பண்ணிக்கோ. இப்போ வந்து நாங்கள் சீஸை வந்து மேலே தூவிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் மேத்துண்டை மட்டும் க்ரில் பண்ணி எடுக்கணும். மிச்ச நேரம் க்ரில் பண்ணக்கூட 2 மினிட்ஸ் தான் ஹையில் க்ரில் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணும். ஏன்னா மிச்சம் நீங்கள் மேலே க்ரில் பண்ணினீங்கன்னா வெந்து போயிட்டுரும் சீஸ். இப்போ டேஸ்ட் இருக்காது. நீங்கள் கூட டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்தால் என் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மா அவ்வளோ நான் 2 பீஸாக செஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.